கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இன்றைய தியானத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு காத்திருத்தல். ஒரு பெரிய வயல் நிலத்தில் ஒரு குட்டி பசங்க நிறைய பேர் சந்தோஷமாக விளையாடி இருந்தாங்க. அங்கே இருந்த பெரிய வைக்கோல் மேடில் எல்லோரும் சந்தோஷமாக குதிச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த எஜமானும் அங்கே வந்து அந்த குட்டி பசங்க கூட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்ன்ட்டு அவர் கையில் கட்டியிருந்த வாட்ச், காஸ்ட்லியான வாட்ச் என்ன பண்ணிட்டார், தொலைச்சிட்டார். உடனே எல்லோரும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷமாக தேட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஏற ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி டவுன் ஆகி எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தேடல அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த ஒரு நிலநாள இடத்துக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் வந்து கேட்டானா, அந்த பெரிய எஜமானை பார்த்து, ஐயா நீங்கள்லாம் தேடி முடிச்சிட்டீங்க, இப்போ நான் போய் தேடவா அப்படின்னு ஒன்று, இவ்வளோ பேர் தேடியும் எங்கள் நம்மளால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, நீ மட்டும் போய் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த எஜமான் கேட்டானா. உடனே அந்த சின்ன பையன் சொன்னானா, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் போதும் அப்படின்னானா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு எஜமான் தூரத்துலேருந்து போய் பார்த்தாரான். இந்த குட்டி பையன் போனானா, எதுவுமே பண்ணலையாம், பேசாமல் போய் இப்படி உட்காந்துக்கிட்டானா, உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தானா. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே அந்த பையன் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக லெஃப்ட் சைடு நகர ஆரம்பிச்சானா, கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சானா, கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சானா. இப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு சின்ன இது வைக்கோலை இப்படி தூக்குனானா, அது கீழே வாட்ச் இருந்துச்சான். ஆமாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சான்னா, அந்த டிக் டிக்குன்னு வர சத்தத்தில் பொறுமை, அந்த சின்ன மெல்லிய சத்தத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் அந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டான். நிறைய பேர் கூட்டமாக இருக்கிற இடத்துல அவனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டான், அமைதியாக அவன் காத்திருந்து அந்த சத்தத்தை வச்சு என்ன பண்ணிட்டான், அந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டான். நம்மளும் இதே மாதிரி தான், நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பைபிளில் நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தின்படி நம்ம காலையில் ஆண்டவருக்காக காத்திருந்தோன்னா, எல்லோரும் முழிச்சதுக்கப்புறம் அநேக சத்தங்கள் கேட்கும், அநேக வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கும், சில பேர் டிவி பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக காத்திரலாமல் ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு ஆண்டவருக்காக காத்திருந்தா நிச்சயமாக நீங்கள் அந்த குட்டி பையன் வாட்சை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்றைக்கு நாங்கள் பார்த்த தலைப்பின் மூலமாக ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே காலைதோறும் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆண்டவரே உம்மை கண்டடைகிற ஞானத்தையும் பக்குவத்தையும் எங்களுக்கு தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன், நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை அவங்களோடு இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.